Hi friends, welcome to our channel Jolly Learning. இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் யூனிட் 2 ப்ரோஸ் த ஸ்ட்ரென்த் இன் ஹிஸ் வீக்னஸ். லெசன் நேம் இஸ் த ஸ்ட்ரென்த் இன் ஹிஸ் வீக்னஸ். ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி த க்ளாசரி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், க்ளாசரி எதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம் அப்படின்னா, லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸோட மீனிங்கை நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம் அப்படிங்கும்பொழுது பின்னால் அந்த லெசனை படிக்கும் பொழுது நமக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் இல்லைங்களா, அதுக்காக தான். ஓகே, க்ளாசரி பார்க்கலாமா? பேஷன். பேஷன்னா என்னென்னா ஸ்ட்ராங் எமோஷன், அதாவது பேரார்வம். இப்போது நமக்கு பிடிச்ச விஷயத்தை எனக்கு பிடிச்சிருக்கு, ஐ லைக் திஸ் ஒன் அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு டீச் பண்ணுறது பிடிக்கும் அப்படிங்கிறது வேறு, எனக்கு டீச் பண்ணுறது தான் பேஷன் அப்படிங்கிறது வேறு. அதாவது ரொம்ப ஆர்வம், அளவு கடந்த, அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டட், ரொம்ப ஆர்வம், அதை தான் வந்து நம்ம பேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? த நெக்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா மென்டலி ஸ்டிமுலேட்டட் டு டூ சம்திங் க்ரியேட்டிவ். அதாவது இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா தூண்டுகோல், தூண்டுகோலாக நம்ம சொல்லுவோம், எனக்கு இவர் தான் இன்ஸ்பிரேஷன், மை இன்ஸ்பிரேஷன் இஸ் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா நம்ம ரோல் மாடல், அந்த தூண்டுகோலாக இருக்கிறது, அதுதான் இன்ஸ்பிரேஷன். வண்டர்ட், டு திங்க் வித் எ ஃபீலிங் ஆஃப் சர்ப்ரைஸ். வண்டர்ட் அப்படின்னா ஆச்சரியப்படுதல். நம்ம எதையாவது பார்த்து ஷோ சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுவோம் இல்லைங்களா, அதுதான் வண்டர்ட். எக்ஸல், எக்ஸப்ஷனலி குட். குட்னா நம்ம நல்லா இருக்கிறத சொல்லுவோம், சிறப்பாக இருக்கிறத சொல்லுவோம். எக்ஸப்ஷனலி குட் அப்படிங்கும் பொழுது மிகச்சிறந்த, எக்ஸல் அப்படின்னா மிகச்சிறந்த. ரிடிக்யூல்டு, அது எப்படி படிக்கணும், ரிடிக்யூல்டு. ரிடிக்யூல்டு அப்படின்னா டீஸ்டு, கேலி செய்தல், அதாவது கேலி செய்கிறது. அவன் என்ன டீஸ் பண்ணிட்டான், இவன் என்ன டீஸ் பண்ணிட்டான் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அப்போ டீஸ்டுனா என்னது, கேலி செய்தல். ஓகே, இப்போ நம்ம லெசன்குள்ளே போகலாம் வாங்க. த ஸ்ட்ரென்த் இன் ஹிஸ் வீக்னஸ், அவனோட வீக்னஸில் அவனுக்கு இருந்த பலம், சக்தி. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, இவனோட வீக்னஸ் தான்ப்பா இவனுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவனோட வீக்னஸில் அவனுக்கு இருந்த பலம், இதுதான் தலைப்போட மீனிங். ஓகே, அகிலன் வாஸ் அண்ட் ஆக்டிவ் அண்ட் எனர்ஜெட்டிக் பாய். அகிலன் ஒரு பையன், அவன் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப சக்தி நிறைந்த ஒரு பையன். அதாவது அவன் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருப்பான், நல்ல ஆற்றலாகவும் இருப்பான். He liked sports as much as studies. அவன் ஸ்டடீஸ், அதாவது படிக்கிறத எந்த அளவுக்கு விரும்புகிறானோ அந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸையும் விரும்புவான். They were like his eyes. இது ரெண்டும், ஸ்போர்ட்ஸும் ஸ்டடீஸும் அவனுக்கு இரண்டு கண்கள் மாதிரி. How could he choose one over the other? இதை விட்டுட்டு அது, அதை விட்டுட்டு இது அப்படின்னு அவனால் சூஸ் பண்ண முடியாது. ரெண்டில் எது முக்கியம்னு கேட்டால் அவனால் அதுக்கு ஆன்சர் பண்ணவே முடியாது. ரெண்டுமே முக்கியம்தான், ஏன் ரெண்டு கண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லுவான். ஹி ஹேட் அ பேஷன் ஃபார் ஸ்போர்ட்ஸ், அவனுக்கு ஸ்போர்ட்ஸில் விளையாட்டில் ரொம்ப பேரார்வம். ஸோ ஹி ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஈவினிங்ஸ் இன் த பிளே கிரவுண்ட். அவன் அந்த விளையாட்டு மேலே இருக்க பேர் ஆர்வத்தால் ஈவினிங்கில் நிறைய டைம் அவன் பிளே கிரவுண்டில் தான் அந்த விளையாடுற இடத்துலையே ஸ்பெண்ட் பண்ணுவான். ஹி ஆல்சோ ரிமெம்பர்ட் ஹிஸ் ஃபாதர்ஸ் வேர்ட்ஸ், லேர்ன் வெல் லிவ் வெல். அவன் அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பான் அவங்க அப்பா சொன்னது. அவங்க அப்பா என்ன சொல்லுவார்னா, லேர்ன் வெல் லிவ் வெல். லேர்ன் வெல் அப்படின்னா நீ கற்றுக்கிற விஷயத்த நல்லபடியாக கற்றுக்கணும், லிவ் வெல் நீ வாழ்கிற வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும் அப்படின்னு அந்த வேர்ட்ஸை அவன் அடிக்கடி ரிமெம்பர் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ அகிலன் யூஸ்டு டு ஸ்பெண்ட் ஹிஸ் மார்னிங்ஸ் ஆன் ஸ்டடீஸ். கற்றுக்கிறத நல்லபடியாக கற்றுக்கணும்னு சொல்கிறாரு இல்லைங்களா, அதனால் அகிலன் என்ன பண்ணுவான், ஈவினிங்கில் நிறைய டைம் பிளே கிரவுண்டில் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால மார்னிங்ஸ் நிறைய டைம் என்ன பண்ணுவான், ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவான். ஹிஸ்
ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் வாஸ் ஹிஸ் இன்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷன்னா நான் முன்னவே சொன்னேன், தூண்டுகோல், நம்ம ரோல் மாடல் மாதிரி, ஓகேங்களா. அவனோட பிடி டீச்சர், ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் தான் அவனோட இன்ஸ்பிரேஷன், அவனோட தூண்டுகோல். The teacher was good at judo. அந்த டீச்சர் வந்து எதில் சிறந்தவர், ஜூடோ அப்படிங்கிற விளையாட்டில் சிறந்தவர். ஜூடோ விளையாட்டுனா என்ன, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து கராத்தே மாதிரி, ஜப்பானியர் மற்போர் முறை. அந்த கராத்தேயில் ஜப்பானியர்ஸ் யூஸ் பண்ணுற அந்த முறை தான், இதுக்கு பேர் ஜூடோ சொல்லுவாங்க. His passion for learning judo grew every day. அவர் வந்து அந்த டீச்சர், பிடி டீச்சர் வந்து ஜூடோவில் ரொம்ப மிகச்சிறந்தவர் அப்படிங்கிறதுனால அவனோட பேர் ஆர்வம், அந்த ஜூடோவை கற்றுக்கணுங்கிற பேர் ஆர்வம் நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருந்தது. யாருக்கு, நம்ம அகிலனுக்கு. He was afraid that his interest in judo would upset his parents. அதே நேரத்தில் அவனுக்கு பயமாகவும் இருந்தது, இவன் ஜூடோவில் காட்டுற இன்ட்ரெஸ்ட்டு அவங்க அம்மா அப்பாவை அப்செட் பண்ணிடுமோ, அவங்க மைண்டை ரொம்ப கஷ்டப்படுத்திடுமோ அப்படிங்கிற அந்த பயம் அவனுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. Finally, one day, Agilan told his parents about his passion for judo and also showed the medals he won in sports. கடைசியாக ஒரு நாள் அகிலன் என்ன பண்ணான், அவனோட ஜூடோவை கற்றுக்கணுங்கிற பேர் ஆர்வத்தையும், அது மட்டும் இல்லாமல் அவன் கேம்ஸில் ஸ்போர்ட்ஸில் வாங்கின மெடல்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாத்தையுமே அவங்க அப்பா அம்மா கிட்ட காட்டுறான். His parents were astonished on seeing the medals and certificates that he won in school. அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஷாக் ஆகிடுறாங்க. அப்படியே இதை பார்த்து அந்த மெடல்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அவன் ஸ்கூலில் வின் பண்ணி வாங்கியிருந்தா இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்து அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஷாக் ஆகி போய் தகச்சு போய் நிற்கிறாங்க. ஆஃப்டர் எ ஃபியூ மந்த்ஸ் இன் அன் ஆக்சிடென்ட் அகிலன் லாஸ்ட் ஹிஸ் லெஃப்ட் ஹேண்ட். கொஞ்ச நாளுக்கு அப்புறம், அதாவது சில மாதங்களுக்கு பிறகு, ஒரு ஆக்சிடெண்ட்டில் அகிலனோட லெஃப்ட் ஹேண்டை, அவனோட இடது கையை அவன் இழந்துடுறான். அந்த ஆக்சிடெண்ட்டில் அவனோட இடது கை வந்து துண்டாயிடுது. தட் டே ஆன்வர்ட்ஸ் ஹி டிட் நாட் கோ அவுட் ஆஃப் ஹவுஸ் ஆஃபன். அதிலிருந்து அந்த நாளில் இருந்து அகிலன் வீட்டை விட்டே அடிக்கடி வெளியே வர்றதே இல்லை. ஹி யூஸ்டு டு சிட் இன் அ கார்னர். அவன் ஒரு மூலையில் முடங்கி கிடந்தான். சொல்லுவாங்க இல்லைங்களா, ஏதாவது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னா அவன் பார் மூலையிலேயே முடங்கி கிடக்கிறான், வெளியவே வர்றதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு மூலையில் போய் உக்காந்துட்டான். ஹிஸ் பேரண்ட்ஸ் வேர் கீன் டு ஃபுல்ஃபில் தயர் சன்ஸ் பேஷன். ஆனால் அவங்க அப்பாவும் அம்மாவும் அவனோட பேஷன், அந்த பேர் ஆர்வத்தை எப்படியாவது ஃபுல்ஃபில் பண்ணிடணும், நிறைவேற்றிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. His father showed an advertisement of a judo school that he came across in a newspaper. ஒரு நாள் நியூஸ்பேப்பரில் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும் இல்லைங்களா, அப்படி ஜூடோ ஸ்கூலை பற்றி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருந்தது. அதை வந்து அகிலனோட அப்பா அகிலன் கிட்ட காட்டுறாரு. அகிலன் சாத அட்வர்டைஸ்மெண்ட், ஹிஸ் பேஷன் ஃபார் ஜூடோ எனர்ஜைஸ்டு ஹிம். அவன் அகிலன் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்த உடனே அவனோட ஜூடோவை கற்றுக்கணும் அப்படிங்கிற பேர் ஆர்வம் மறுபடி அவனுக்குள்ள தூண்டுது, அந்த ஊக்கத்தை தூண்டுது கற்றுக்கலாம் அப்படின்னு. ஹி ஆஸ்க்டு ஹிஸ் ஃபாதர் இஃப் ஹி குட் ஜாயின் த ஸ்கூல். அவன் அவங்க அப்பா கிட்ட கேட்குறான், அப்பா நான் இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ண முடியுமா. His father, with tears of joy, got him admitted in the judo school. அவங்க அப்பா ஆனந்த கண்ணீர் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சந்தோஷம் கலந்த கண்ணீரோடு அவனை கூட்டிகிட்டு போய் அந்த ஜூடோ ஸ்கூலில் அட்மிஷன் போடுறாரு. அகிலன் வாஸ் வெரி எக்ஸைட்டட் ஆன் ஹிஸ் ஃபர்ஸ்ட் டே இன் ஜூடோ ஸ்கூல். அகிலன் ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப எதிர்பார்ப்போடு அவனோட ஃபஸ்ட் டே ஜூடோ ஸ்கூலில் போய் கலந்துக்கிறாம். ஹிஸ் மாஸ்டர் வாஸ் த பெஸ்ட் ஜூடோ டீச்சர் இன் த டவுன். அந்த மாஸ்டர் இருக்காங்க இல்லைங்களா, ஜூடோ ஸ்கூல் நடத்துகிற மாஸ்டர், அவர் தான் அந்த டவுன்லேயே ஒரு பெஸ்ட் மாஸ்டர் இந்த ஜூடோவை கற்றுக் கொடுக்கறதுல. His master trained him the basics before teaching the advanced skill. எப்போவுமே நம்ம ஒரு கிளாஸ்க்கு போகிறோம் அப்படின்னா அந்த மாஸ்டர்லாம் என்ன பண்ணுவாங்க,
ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் தான் கற்றுக் கொடுப்பாங்க இல்லைங்களா. எடுத்த உடனே அட்வான்ஸ்டு ஸ்கில் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. எப்போவுமே நம்ம படிக்க ஆரம்பிக்கும் பொழுது கூட எல்கேஜியில் ஃபஸ்ட்டு என்ன ஸ்டார்ட் பண்ணுவாங்க, லெட்டர்ஸ் ஏபிசிடி இந்த மாதிரி அந்த ஸ்டார்டிங் பேசிக்ஸ் தானே கற்று தருவாங்க. அந்த மாதிரி அந்த மாஸ்டர் ஜூடோ ஸ்கூல் மாஸ்டர் என்ன பண்ணுறாரு, அகிலனுக்கு ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் கற்றுத்தராரு. அட்வான்ஸ் ஸ்கில்லெல்லாம் கற்றுத்தரத்துக்கு முன்னால் அவனுக்கு பேசிக்ஸை கற்றுத்தராரு. Everyone wondered how a boy with one arm could master judo. எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம் என்ன அப்படின்னா, எப்படி ஒரு கை இல்லாத ஒரு பையனால் இந்த ஜூடோவை கற்றுக்க முடியும். இதில் வந்து மாஸ்டர்னா என்ன, எந்த ஒரு இதுலேயுமே தேர்ச்சி பெற்றவர் சிறப்பாக விளங்குவாங்க இல்லைங்களா, அவங்கள தான் நம்ம மாஸ்டராக சொல்லுவோம். அந்த ஒரு கை இல்லாதவனால் எப்படி இந்த ஜூடோவில் மாஸ்டர் ஆக முடியும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம். அகிலன் லேர்ன்ட் அண்ட் ப்ராக்டிஸ்ட் கன்சிஸ்டன்ட்லி ஃபார் 2 இயர்ஸ். அகிலன் கற்றுக்கிறான், ப்ராக்டிஸ் பண்ணுறான், பயிற்சி பண்ணுறான், தொடர்ந்து 2 இயர்ஸ்க்கு 2 வருஷமாக ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஹீ ப்ராக்டிஸ்ட் ஒன்லி எ சிங்கிள் ஸ்ட்ரோக் ஃபார் 2 இயர்ஸ். அவன் கற்றுக்கிறான், ப்ராக்டிஸ் பண்ணுறான், பயிற்சி எடுக்கிறான், ஆனால் ஒரே ஒரு ஸ்ட்ரோக்கு. ஸ்ட்ரோக்னால் என்னென்னா தாக்கும் முறை. இந்த ஜூடோவில் அதாவது கராத்தேவில் கற்றுக் கொடுப்பாங்க இல்லையா, எதிராளி நம்மளை வந்து அட்டாக் பண்ணும் பொழுது நம்ம எப்படி அவங்கள தாக்கணும் அதை தான் ஸ்ட்ரோக் சொல்வாங்க. ஹீ ப்ராக்டிஸ்ட் ஒன்லி எ சிங்கிள் ஸ்ட்ரோக் ஃபார் 2 இயர்ஸ். அவன் வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரோக்கை தான் அந்த 2 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான். Agilan was surprised and annoyed as his master taught him only one stroke, but soon he mastered the stroke. அகிலனுக்கு ஒரு ஆச்சரியமாகவும் இருந்தது, அட் த சேம் டைம் அன்னாய்டு எரிச்சலாகவும் இருந்தது அவங்க மாஸ்டர் மேலே. என்ன அப்படின்னா, மாஸ்டர் நமக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரோக்கை மட்டும் கற்றுத்தராரே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் விரைவிலேயே அந்த ஸ்ட்ரோக்கில் இவன் மாஸ்டர் ஆயிட்டான். அதாவது அந்த ஸ்ட்ரோக்கை நல்லா கற்று தேர்ந்து அதில் சிறந்தவன் ஆயிட்டான். No one could excel him in that stroke. இந்த ஸ்ட்ரோக்கில் அது வந்து ரொம்ப கஷ்டமான ஸ்ட்ரோக் ஓகேங்களா, அந்த ஸ்ட்ரோக்கில் யாராலையுமே மிகச்சிறந்து விளங்க முடியாது அவனை மாதிரி. டு எவ்ரி ஒன்ஸ் சர்ப்ரைஸ், அகிலன் வாஸ் பிக்ட் பை த மாஸ்டர் ஃபார் நேஷ்னல் ஜூடோ காம்படிஷன். எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியப்படுற வகையில் அகிலனோட மாஸ்டர் என்ன பண்ணார், அகிலனை நேஷ்னல் ஜூடோ காம்படிஷனுக்கு கலந்துக்க வைக்கிறாரு. இப்போ எல்லாத்துக்கும் ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா. எவ்ரி ஒன் ரிடிக்யூல்ட் அகிலன் அண்ட் ஹிஸ் மாஸ்டர் அஸ் தேவர் நாட் ஷியூர் ஹவ் அ பாய் வித் ஒன் ஹேண்ட் குட் வின் அ நேஷ்னல் காம்படிஷன். எல்லாரும் கேலி பண்ணுறாங்க, ரிடிக்யூல்டுனா என்னன்னு சொன்னேன், கேலி செய்கிறது. எல்லாரும் டீஸ் பண்ணுறாங்க, யாரை, அகிலனையும் அவங்க மாஸ்டரையும். எப்படி ஒத்த கையால் இருக்க இந்த பையனால் நேஷ்னல் லெவல் காம்படிஷனில் கலந்துக்கிட்டு வின் பண்ண முடியும். To everyone's surprise, Agilan easily defeated all his 6 contenders with his single strokes. எல்லாரும் ஆச்சரியப்படுற வகையில் அகிலன் அவன் ஈஸியாக அவனை எதிர்த்த 6 opponents எதிர்த்து வருவாங்க இல்லைங்களா, அந்த 6 opponents கண்டென்டர்ஸையும் ஒரே ஒரு ஸ்ட்ரோக்கை வச்சு இவன் தோக்கடிச்சிட்டான். அகிலன் ரீச்ட் த ஃபைனல்ஸ். 6 contenders தோக்கடிச்சதுனால அகிலன் என்ன பண்ணிட்டான், ஃபைனல்ஸ்க்கு போயிட்டான். இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அந்த ஜூடோ மாஸ்டர் அவனுக்கு எந்த அளவுக்கு கற்றுத்தராரு. அவன் கற்றுத்தந்ததை நல்லா கற்றுத்தேர்ந்து இந்த காம்படிஷனில் பாருங்கள், அந்த ஒரு கையை வச்சே ஆப்போனன்ஸ் எல்லாத்தையுமே தாக்கிட்டுருக்கான். 6 பேர்த்த தோக்கடிச்சதுனால அவன் ஃபைனல்ஸ்க்கு போயிட்டான். Ahilan's heart was beating fast and he could not believe that he was in the finals. நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை ஜெயித்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கோ அந்த அளவுக்கு ஹார்ட் பீட் வேகமாக துடிக்கும் இல்லைங்களா. அகிலனோட ஹார்ட் எப்படி துடிக்குது, ரொம்ப வேகமாக துடிக்குது. அவனாலவே நம்ப முடியல, அவன் வந்து ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டாங்கிறத அவனாலவே நம்ப முடியல. த ஃபைனல் மேட்ச் பிஹேன், அந்த ஃபைனல் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இட் ஹேட் அ டோட்டல் ஆஃப் 6 rounds அந்த ஃபைனல் மேட்ச்சு. அது அந்த ஒரு மேட்ச் வந்து 6 rounds இருக்கும் ஓகேங்களா. த ஆப்போனன்ட் வாஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் டிஃபீட்டட் அகிலன் ஈஸிலி இன் த ஃபர்ஸ்ட் 2 rounds. இப்போ அகிலனை எதிர்த்து போராடுறாங்க இல்லைங்களா, போட்டிடுறாங்க இல்லைங்களா, அந்த ஆப்போனன்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான்.
ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். அவன் என்ன பண்ணுறான், அகிலனை தோக்கடிச்சிடுறான் ஃபஸ்ட்டு ரெண்டு ரவுண்டில். த ரெஃப்ரி ப்ளூ ஹிஸ் விசில் தேன். ரெஃப்ரினா யார், இப்போது கிரிக்கெட் நடந்ததுன்னா அதுக்கு அம்பையர் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த ஜூடோ காம்படிஷனில் ரெஃப்ரின்னு ஒருத்தர் இருப்பார். அதாவது டைம் ஆயிடுச்சு, அதை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு, யார் வின் பண்ணாங்கன்னு சொல்கிறதுக்கு. இந்த மாதிரி அந்த காம்படிஷனில் அந்த ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்துட்டுருக்கும்போது நடுவில் ரெஃப்ரி இருப்பார், ஓகேங்களா. அந்த ரெஃப்ரி என்ன பண்ணுறாரு, விசில் அடிச்சிட்றாரு. அகிலன்ஸ் மாஸ்டர் ரஸ்ட் டு ஹிம் அண்ட் செட், பிலீவ் யுவர் செல்ஃப். The key to success is to focus on your strengths and not your weakness. அகிலனோட மாஸ்டர் ரெஃப்ரி அந்த விசில் அடித்த உடனே அகிலனோட மாஸ்டர் அகிலனை நெருங்கி வந்து சொல்கிறாரு, பிலீவ் யுவர் செல்ஃப், உன்னை நம்பு. த கீ டு சக்ஸஸ், வெற்றியின் திறவுகோல், அந்த வெற்றிக்கு உண்டான கீ வந்து நீ உன்னோட ஸ்ட்ரென்த்தை ஃபோக்கஸ் பண்ணு, உன்கிட்ட இருக்க ஸ்ட்ரென்த்தை ஃபோக்கஸ் பண்ணு, அண்ட் நாட் யுவர் வீக்னஸ், உன்னோட வீக்னஸை நீ நினைக்காத. அச்சோச்சோ, நமக்கு ஒரு கை இல்லையே, நம்ம ஆப்போசிட்டில் இருக்கவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கானே, நம்ம எப்படி வின் பண்ண முடியும் அப்படின்னு உன்னோட வீக்னஸை நினைக்காத. உன்கிட்ட என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு நீ நினை, அதுதான் வந்து உன்னோட வெற்றியோட திறவுகோல் அப்படின்னு யார் சொல்கிறா, அந்த அகிலனோட ஜூடோ மாஸ்டர் சொல்கிறாரு. அகிலன் ஃபெல்ட் சம் நியூ எனர்ஜி ரஷிங் த்ரோகிம். அவர் சொன்னதை கேட்ட உடனே அவனுக்குள்ள அகிலனுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி, ஒரு புது உற்சாகம் வந்துருச்சு. ஹி டிட் நாட் வாண்ட் டு லாஸ் திஸ் மேட்ச். இந்த மேட்சை கண்டிப்பாக நம்ம தோற்றக்கூடாது, இந்த மேட்சை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு அவன் நினைக்கிறான். அகிலன் அண்டர்ஸ்டுட் த ஹிட்டன் ஹிண்ட் ஹிஸ் மாஸ்டர் கேவ் ஹிம். அகிலன் வந்து புரிஞ்சுக்கிட்டான், அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கிட்டான், என்ன அவங்க மாஸ்டர் சொன்ன விஷயத்தில் இருக்க ஹிண்ட்டு. அவர் மறைவாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, ஹிட்டன், மறைவான ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்காரு. He had to focus on his single stroke and not on the strength of the opponent. அவரு சொன்னார் இல்லைங்களா, உன்னோட ஸ்ட்ரென்த்தை பாரு, வீக்னஸை பார்க்காதன்னு. அது என்ன ஹிண்ட் அப்படின்னா, அவனோட ஸ்ட்ரென்த் என்ன, அவன்கிட்ட இருக்க அந்த சிங்கிள் ஸ்ட்ரோக் தானே அவனோட ஸ்ட்ரென்த்து, அதில் தானே அவன் மாஸ்டராக இருக்கான். நீ உன்னோட ஸ்ட்ரென்த்தான அந்த சிங்கிள் ஸ்ட்ரோக்கை யூஸ் பண்ணு, உன்னோட ஆப்போனண்ட் எந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கான்னு சொல்லி அதை நீ பார்க்காத அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். பேம் 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 பேம், நாலு அந்த மணி அடிப்பாங்க இல்லைங்களா, அந்த நாலு தடவை மணி அடித்தாச்சு. ஃபோர் ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் ஃபோர் நாக் அவுட்ஸ். ஃபோர் ஸ்ட்ரோக்ஸ், நாலு, இப்போ நாலு ரவுண்டு, நாலே தாக்கும் முறை, நாலு இதுலேயுமே நாக் அவுட் பண்ணிட்டான். யார், அகிலன் வந்து அவங்க ஆப்போனண்ட்டை நாக் அவுட் பண்ணிட்டான். நாக் அவுட்னா என்ன, ஒருத்தங்க கொஞ்ச நேரம் அந்த அவங்க சுயநினைவே இழக்கிற மாதிரி, இல்லை அப்படின்னா அவங்களால எழுந்திருக்கவே முடியாதபடி. நீங்கள் டிவியிலலாம் பார்த்துருப்பீங்க, இந்த சண்டை போட்டுக்குவாங்க இல்லைங்களா, கிட் பாக்ஸிங்லாம் கடைசியாக அந்த 1, 2, 3, 10 வரைக்கும் எண்ணுவாங்க, அதில் வந்து அவங்க எந்திரிக்காமல் இருக்கணும். அப்படின்னா அந்த மாதிரி நம்ம அடித்தா, ஒரு தாக்குனா மட்டும்தான் நம்ம வின் பண்ணதாக சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் நாக் அவுட். அதாவது அவன் எழுந்து மறுபடி சண்டை போடாதபடி அவனை வந்து தாக்குறது தான் நாக் அவுட். அந்த 4 ஸ்ட்ரோக்லேயுமே, 4 தாக்கும் முறைகள்லையுமே அகிலன் என்ன பண்ணிட்டான், அவனோட ஆப்போனண்ட்டை நாக் அவுட் பண்ணிட்டான். அகிலன் ஹேட் வேர்ன் த ஃபைனல்ஸ், ஹி வாஸ் த சாம்பியன். கடைசியாக அகிலன் என்ன பண்ணிட்டான், ஃபைனல்ஸில் வின் பண்ணிட்டான். ஹி வாஸ் த சாம்பியன், அவன் தான் சாம்பியன். பாருங்கள் இந்த படத்தை பாருங்கள், அகிலன் ஒத்த கையோட கஷ்டப்பட்டு அந்த சிங்கிள் ஸ்ட்ரோக்கை வச்சு அவன் வின் பண்ணிட்டான், அவன் சாம்பியன் ஆயிட்டான், நேஷ்னல் லெவல் ஜூடோ கப்பை அவன் வாங்கிட்டான். அகிலன் தேங்க்டு ஹிஸ் மாஸ்டர் ஃபார் ட்ரைனிங் ஹிம் அண்ட் ஃபார் பிலீவிங் இன் ஹிம். அகிலன் வந்து தேங்க் பண்ணுறான் அவங்க மாஸ்டருக்கு, எதுக்காக ட்ரைனிங் கொடுத்ததுக்கும் அவன் மேலே மாஸ்டர் நம்பிக்கை வச்சதுக்காகவும் தேங்க்ஸ் சொல்கிறான். Soon, Agilan's curiosity took over and he asked, How did I win the competition with a single stroke? அகிலனோட கியூரியாசிட்டி, அவனோட ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமாகி அவன் கேட்குறான், என்னென்னா இந்த ஒரு ஸ்ட்ரோக்கை மட்டும் வச்சு நான் எப்படி இந்த காம்படிஷனில் வின் பண்ணேன். His master told him, அந்த மாஸ்டர் அவன்கிட்ட சொல்கிறாங்க, My dear, you learned the most difficult stroke in judo that very few can master.
மை டியர், நீ வந்து இந்த ஜூடோவில் இருக்க ரொம்ப கஷ்டமான ஸ்ட்ரோக்கை சூப்பராக கற்றுக்கிட்ட. இந்த கஷ்டமான ஸ்ட்ரோக்கை நல்லா பண்ணி மாஸ்டர் ஆனவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இஃப் யுவர் ஆப்போனண்ட் வாண்ட்ஸ் டு பீட் யூ, தே ஷுட் ஹோல்ட் யுவர் லெஃப்ட் ஹேண்ட். இந்த ஸ்ட்ரோக்கை நீ யூஸ் பண்ணும் பொழுது உன்னோட ஆப்போனண்ட், உனக்கு எதிராளி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒன்று அடிக்கணும் அப்படின்னா அவங்க உன்னோட லெஃப்ட் ஹேண்டை பிடிச்சி அழுத்தணும். திஸ் இஸ் த சீக்ரெட் பிஹைண்ட் யுவர் விக்ட்ரி. இதுதான் உன்னோட விக்ட்ரி, உன்னோட இந்த வெற்றியின் ரகசியம் அப்படின்னு சொன்னார். இப்போ புரியுதுங்களா? அந்த ஆப்போனண்ட் இவன் பண்ண ஸ்ட்ரோக்கு அவன் ரிப்ளை பண்ணணும், இவனை தாக்கணும், அகிலனை அடிக்கணும் அப்படின்னா அந்த ஆப்போனண்ட் என்ன பண்ணணும், அகிலனோட லெஃப்ட் ஹேண்டை பிடிச்சி மடிக்கணும் இல்லை அழுத்தணும். ஆனால் அகிலனுக்கு தான் லெஃப்ட் ஹேண்டே இல்லையே. அப்போது அவனோட மைனஸில் கூட அது அவனுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. இதை தாங்க சொல்கிறாங்க, த ஸ்ட்ரென்த் இன் ஹிஸ் வீக்னஸ், அவனோட வீக்னஸில் அவனுக்கு இருந்த பலம். அவனுக்கு ஒன் ஹேண்ட் இல்லைங்கிறது அவனோட வீக்னஸ்ஸாக அவன் மட்டும் இல்லை எல்லாருமே நினச்சாங்க. பட் அவனோட லெஃப்ட் ஹேண்ட் இல்லாதது தான் இந்த காம்படிஷனில் அவன் வின் பண்ணுறதுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ எந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் பொழுதும் நம்மக்கிட்ட இருக்க வீக்னஸை பார்க்கக்கூடாது, நம்மக்கிட்ட இருக்க ப்ளஸ் பாயிண்ட்டை பார்க்கணும். அந்த வீக்னஸும் நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறும். ஸோ செய்கிற செயலில் முழு ஈடுபாடு மற்றும் நிறைய பயிற்சி இருந்தால் நம்ம வின் பண்ணலாம். இந்த லெசன் நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? எந்த ஒரு செயல்லையும் நம்ம வீக்னஸை பார்க்கக்கூடாது, நம்மளோட ஸ்ட்ரென்த்தை தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ.